ஆறாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தால் இருபத்தி ஐந்து நால் வகை சொற்கள் முதல் கேள்வி பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் டேஸ் எனப்படும் இடைச்சொல் சொல் இன்ற ஆப்ஷனில் இடைச்சொல் இரண்டாவது ஓர் எழுத்து அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஸ் எனப்படும் சொல் எனப்படும் சரியா சொல் வினை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்னும் பொருளும் இருக்குது சரியா அப்போது கோடிட்ட இடத்துல சொல் அப்படின்னு ஒன்று எழுதிக்கிங்க செயல் அப்படின்றத ஒன்று எழுதிக்கிங்க அடுத்தது பொறுத்துக இதை நான் பொருத்தி வச்சுருக்குறேன் பாருங்கள் பெயர் சொல் என்பது தமிழ் வினைச்சொல் என்பது பாடினால் இடைச்சொல் என்பது கு உரிச்சொல் என்பது சாலை இந்த அடிப்படையில் வர மாதிரி தமிழ் பாடினால் கு சாலை இந்த அடிப்படையில் எழுதிக்கிங்க அடுத்தது கீழ்காணும் தொடரில் இடம்பெற்றுள்ள பெயர் சொற்களை எடுத்து எழுதுகின்றிருக்கு என்னென்ன பெயர் சொற்கள் இருக்குது அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் இருக்கா அடுத்தது பள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் இருக்குது மிதிவண்டி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தான் மூன்று பெயர் சொற்கள் இருக்குது அந்த மூன்றையும் நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்குங்க ஐந்தாவது கீழ்காணும் படத்தை பார்த்து வகைச் சொற்களுள் ஏதேனும் இரண்டனை தெரிவு செய்து சொற்றொடலில் அமைத்துள்ளதுகான இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இரண்டையும் பயன்படுத்தி எழுதியிருக்காங்க நானும் அதே மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்க இப்போது பெயர் சொல் வினைச்சொல் பயன்படுத்தி மாடு பால் தருகிறது இதில் வந்து மாடு என்பது பெயர் சொல் தருகிறது என்பது வினைச்சொல் அடுத்தது ஆடு பெயர் சொல் தலைகளை உண்கிறது என்பது வினைச்சொல் இது பெயர் சொல் இது வினைச்சொல் சரியா அடுத்தது இடைச்சொல்லை சேர்த்து எழுதுக தாய் தந்தை உம் வந்தனர்னு இருக்குது இதை ஒரே வாக்கியமாக தொடராக சேர்த்து எழுதணும் இப்போ பாருங்கள் தாயும் தந்தையும் வந்தனர் தாயும் தந்தையும் வந்தனர் அடுத்தது தம்பிக்கு ஒன்று கொடு அதை எழுதியிருக்க பாருங்கள் தம்பிக்கு ஒன்று கொடு அடுத்தது பால் ஐ குடித்தேன் பாலை குடித்தேன் சரியா இந்த மூன்று தொடர்களையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள நால் வகை சொற்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் நான்கு வகையான சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் இதில் பாருங்கள் நிறைமதியும் இளமதியும் உம் என்னக்கூடிய இடைச்சொல் வந்திருக்கு உம் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் இருக்குது அடுத்தது சாலை என்பது உரிச்சொல் பெற்றனர் என்பது வினைச்சொல் அடுத்தது நிறைமதி இளமதி பள்ளி மாணவர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெயர் சொல் சரியா அடுத்தது பின்வரும் திருக்குறளில் இலக்கண அடிப்படையிலான நால்வகை சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இதுலேயும் அதே மாதிரி தான் பெயர்ச்சொல் என்பது பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா பீலிபெய் பண்டம் ஆகியவை பெயர்ச்சொல்லாக இருக்குது பீலிபை பண்டம் அடுத்தது இடைச்சொல் எதுவது பார்த்திங்கன்னா சாகாடும் சாகாடும் என்பது உம் என்ற இடைச்சொல் வந்திருக்குது அடுத்தது உரிச்சொல் என்பதில் பார்த்தீங்கன்னா சாலை எண்ணம் உரிச்சொல் வந்திருக்குது வினைச்சொல் என்பது பார்த்தீங்கன்னா பெயின் என்பது வினைச்சொல் சரியா இதில் பொருந்தாத சொல்லை தேர்ந்து எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு ஓடு விளையாடு பாடு இதெல்லாமே வினைச்சொற்களாக இருக்குது மலை என்பதுதான் பெயர் சொல் ஸோ மலை என்பதற்கு நீங்கள் வட்டமிட்டுக்கோங்க மலை அடுத்தது மனிதன் அரசன் தஞ்சாவூர் இதெல்லாமே பெயர் சொல் நடித்தான் என்பது வினைச்சொல் ஸோ அதில் நீங்கள் வட்டம் பண்ணிக்கணும் சரியா மலை நடித்தான் இந்த இரண்டுக்கும் வட்டம் பண்ணிக்கலாம் அடுத்தது அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் பொருத்தமான சொல்லை கோடிட்ட இடத்தில் எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு டேஸ் அவர்கள் மகாகவி என்று அழைக்கப்பட்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி சரியா இது ஒன்றாவது பாரதி என்பது தான் நானும் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க பாரதி என்பது தான் முதல் கே முதல் டேஷினுடைய விடை அடுத்தது இரண்டாவது தமிழ் அரசி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதினால் என்று வந்திருக்கணும் சரியா எழுதி நாள் அப்படின்னு எழுதிக்கணும் இங்கே நான் இங்கே எழுதி வச்சுருக்கிறேன் இரண்டாவது டேஷில் எழுதினால் மூன்றாவது அன்பரசன் சென்னைக்கு சென்றான் என்பது மூன்றாவது சரியா அப்போது அன்பரசன் சென்னைக்கு சென்றான் அடுத்தது முகிலன் பாட்டு பாடினான் பாட்டு என்னும்போது பாடினான் என்பது வரணும் ஸோ இந்த இடத்துல பாரதி எழுதினால் சென்றான் பாடினான் ஆகியவை வருமாறு எழுதிக்குங்க